ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லேருந்து அம்மா நம்ம எனக்காக கொஞ்சம் பொருள் வந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அது என்னங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்மளோட வாங்க, என்ன கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். அது பார்க்குறக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம போய் அதை என்னென்னு பார்த்துடலாம். அது வந்து அந்த பார்சலை நான் வந்து எங்கே வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன். அவங்க என்ன கொடுத்து அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்லேருந்து வாங்கி நிறையா சமைச்சு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஊர்லேருந்து க்ளோஸ் பண்ண மாட்டோம், வர ஊர்லேருந்து வாங்கி நிறையா சமைச்சு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஓகே, வச்சாச்சு. பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க அப்படி நான் நினச்சேன். நீங்கள் வந்து என்னென்னா இதை தூக்கிட்டு வந்து கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. இது ஃபுல்லாக வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா வந்து பிரித்து பார்த்துடலாம். என்ன கொடுத்து அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ரெடியா? ஓகே, பாப்பாவே பிரிக்கிறாளாம். பாப்பா தான் பிரிச்சிட்ருக்கா. நம்மளும் ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் எடுத்தாச்சு, ரெண்டாவது பாக்ஸும் எடுத்தாச்சு, மூணாவது ஒரு பாக்ஸ் ஒன்று எடுக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்துடலாமா? ரெடி அடி தங்கம். ஓகே மேம். இது ஃபுல்லாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நண்டு குழம்பு, நண்டு கிரேவி. என் மகன் எனக்கா அப்படின்னு பார்த்துட்ருக்கா. பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவளுக்கு ஏதோ கிஃப்ட்டு கொடுத்துக்கணும்னு நினச்சி பார்த்தா, ஆனால் அவங்களுக்கு வந்து கிஃப்ட்டு இல்லை. நண்டு குழம்பு நமக்கு வந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அம்மா நல்லா கிரேவியாக பண்ணி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. நல்லா திக்காக இருக்குது. நம்ம அப்படியே சாப்பிட்னா கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லை தண்ணி ஊற்றி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதை நான் வந்து காலையிலே வந்துருச்சு, தம்பி வந்து காலையிலே கொண்டுட்டு வந்துட்டான். ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறக்காண்டி நான் காலையில் இதை வந்து பார்க்கல, ஓப்பன் பண்ணலை. சரி, நான் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நம்ம சாப்பிடும்போது சூடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து சூடு பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அப்படியே வச்சுட்டா நமக்கு வந்து கெட்டு போயிடும். அதனால் நம்ம வந்து சூடு பண்ணி தான் நம்ம வந்து சாப்பிட்ணும். அடுத்த ரெண்டாவது பர்சல் என்னென்னு ஓப்பன் பண்ணிடலாமா? ஏன் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். என்னென்னு பாருங்கள், மீன். ஏன்னா நான் நைட்டு ஃபுல் நான் நைட்டு செஞ்சு நமக்கு வந்து ஃபுல்லாக அப்படியே ஓப்பன் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதோடய வேர் ஃபுல்லாக இதில் வடிஞ்சிருக்கோம். அதனால் இதையும் நம்ம வந்து தோசைக்கல்லை போட்டு எடுத்துடலாம். இந்த மீன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த முரள் மீன் சொல்லுவாங்க, அந்த மீன் தான். என்னோடய கணவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் முரள் மீன். எங்கள் அப்பா இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, முரள் மீன் எல்லாமே அதிகமாக ஊருக்கு வர நேரம் ஃபுல்லாக வாங்கி வாங்கி கொடுத்து அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லை, வீட்டிலேருந்து சமைச்சும் கொடுத்து அனுப்புவாங்க. நாங்கள் ஊருக்கு போனாவே எங்கள் அப்பா வந்து முரள் மீன் தான் வாங்குவாங்க. மூணாவது இருக்க பார்சல் என்னென்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்துலாம் வாங்க. பாருங்கள், எறா. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் 1.5 கிலோ இருக்கும். நல்லா குட்டி 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 எறாவும் இருக்குது, நல்லா பெரிய எறாவும் இருக்குது. இதெல்லாம் செய்கிறதுக்கே வந்து இதை வந்து ஆஞ்சு எடுக்கிறதுக்கே எப்படி பார்த்தாலும் 1 ஹவருக்கு மேலேயே ஆகிருக்கும். எறான்னு சரி, இந்த முரள் மீனும் சரி, அது உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கருப்பாக இருக்கும். அதை ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும், இல்லைன்னா கசக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்காங்க. நண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய நண்டுன்னு இல்லை, நல்லா சில்லா நண்டு மாதிரி இருக்குது. சின்ன சைஸ் நண்டு தான். அப்படிங்கிற போது உடைக்கிறதுக்கு நமக்கு வந்து கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா திடீர்னு ஊருக்கு வரும்போது நமக்கு வந்து அந்தளவுக்கு நமக்கு வந்து கிடைக்காது. அதனால் சின்ன சைஸ் நண்டாக தான் இருக்குது. இது எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு எப்படி பார்த்தாலும் 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிருக்கும். இருந்தாலும் நம்ம பொண்ணுக்கு கொடுக்குறோங்கிறக்காண்டி அதை நல்லாவே வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அம்மா வந்து என்னென்ன கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் காமிச்சிட்டேன். நல்லா ஏறா வறுத்து நல்லா 1.5 கிலோக்கிட்ட இருக்கும். நமக்கு வறுத்து கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கும் அவங்க வந்து வறுத்துருப்பாங்க, வறுத்து கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து வறுத்த மீன் வந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஒரு தூக்குச்சட்டி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நண்டு குழம்பு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கறி, சிக்கன், மட்டன்லாம் இங்கே ஈஸியாக வாங்கிடுவோம். இந்த மாதிரி கடலில் வாங்குறது வந்து கொஞ்சம் நமக்கு ரேராக இருக்கும்ல, அப்படிங்கிறதுனால வந்து அவங்க எல்லாமே வாங்கி எனக்கு செஞ்சு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இப்போ நான் இதெல்லாத்தையும் நான் சூடு பண்ண போகிறேன். நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காரம் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து காரம் வந்து கம்மியாக தான் சாப்பிடுவோம். எல்லாருமே அந்தளவுக்கு அதிகமாக நாங்கள் வந்து காரம் சாப்பிட மாட்டோம்.
அவங்க நல்லா திக்காக கொடுத்து அனுப்பியிருக்காங்க. நம்ம வந்து இதில் வந்து இன்னும் கொஞ்சோண்டு காய்கறி சேர்க்க போகிறேன். நான் ஏன் காய்கறி சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க, குழம்புல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துட்டம்மா, அதிகமாக உப்பு சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொஞ்சம் காய்கறி சேர்த்துருக்காங்க. நம்ம மறுபடியும் மறுபடியும் சுண்டை வைக்க வைக்க என்ன ஆகும்னா, இன்னமும் நமக்கு வந்து அந்த உப்பு வந்து நண்டில் தெரிய ஆரம்பிக்கும். அதனால நான் வந்து கொஞ்சமாக காய் சேர்த்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நண்டு குழம்ப நான் சேர்க்க போகிறேன். அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சுரக்காய் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து என்னென்ன காய்கறிலாம் போடலான்னு பார்த்தீங்கன்னா, சுரக்காய் போடலாம், அந்த நீர்ச்சத்து காய்கறி எல்லாமே ஓரளவுக்கு போடலாம், சவுசவுக்கா போடலாம், நூட்கள் போடலாம், முள்ளங்கி போடலாம், வாழைக்காய் போடலாம், கத்திரிக்காய் போடலாம். இது எல்லாமே அதை விட நல்லா சூப்பராக இருக்கும். நண்டு வாங்கினாவே கீரைத்தண்டு அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஊரில் எல்லாருமே சொல்லுவோம். கீரைத்தண்டு வந்து போட்டிங்கன்னா நண்டு குழம்புல போட்டு சாப்பிட்றக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா நண்டு வாங்கினாவே கீரைத்தண்டு சேர்த்து வாங்கிட்டு கீரைத்தண்டு கீரை சேர்த்து வாங்கிட்டு வாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீரையை வந்து குழம்பு வச்சுட்டு அந்த கீரைத்தண்டை வந்து எடுத்து நம்ம நண்டில் கூட சேர்த்து போட்டலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி வாங்கிட்டு வருவாங்க அப்பா எப்போவுமே. நான் வந்து இங்கே வந்து அந்தளவுக்கு கீரைத்தண்டு நமக்கு வந்து கிடைக்கிறது கிடையாது. நான் கூட வீட்டு பின்னாடி பக்கம் கீரைத்தண்டு போட்டிருந்தேன், அதை ஒரு தடவை எடுத்து நான் நண்டு குழம்பையும் போட்டு நான் வச்சுருந்தேன். இப்போ நம்ம வந்து இதில் வந்து காய் மட்டும்தான் சேர்க்க போகிறேன், என்னெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அம்மாவே எல்லாமே அதிகமாக நல்லாவே சேர்த்து செஞ்சு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் அது எனக்கு கொஞ்சம் லைட்டாக காரமாக இருக்குது அப்படிங்கிறனாலையும், லைட்டாக உப்பு அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறதுனாலையும் நான் வந்து காய் சேர்த்துட்டு அது லைட்டாக கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நண்டு குழம்பு நான் அதுக்குள்ளே சேர்க்க போகிறேன். இந்த சிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா அரைசம்பு அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து காய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இல்லை, இந்த காயெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேகிறதுக்கு வந்து அதிக டைம்லாம் எடுத்துக்காது. சும்மா லைட்டாக ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு வந்தாவே போதும், காய் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மீன் வந்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். இல்லைன்னா இறாவை வந்து நம்ம சூடு பண்ணுறோம், அவங்க வந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டாங்க, நம்ம லைட்டாக சூடு பண்ண தான் போகிறோம். நான் கீழே வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த அடுப்பையும் நம்ம வந்து வச்சுட்டு எண்ணெய் வந்து வேண்டாம், எண்ணெய் எல்லாமே நல்லாவே இருக்குது. எண்ணெய் பத்தலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைட்டாக நம்ம இதில் வந்து கொஞ்சமாக லைட்டாக நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இதை வந்து அப்படியே கொட்டிடுறேன். ஏன்னா எல்லா இது வந்து எண்ணெயில் போட்டு வறுக்கும் போது பாருங்கள், கீழே வந்து நமக்கு வந்து அடியில் வந்து எண்ணெய் எல்லாமே தங்கிடும். இந்த மாதிரி நம்ம வந்து லாஸ்ட்டில் ஊற்றும் போது அந்த கீழே இருக்க எண்ணெய் ஃபுல்லாக தங்கியிருந்த மாதிரி, அதனால் நம்ம வந்து எண்ணெய் சேர்க்க வேண்டியது கிடையாது. இதில் இருக்க எண்ணெயவே போதும், இதை நம்ம நல்லா வலிச்சு விட்டுலாம். எறா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேகக்கூடாது, அதனால் நம்ம வந்து லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். சாப்பிட்ற டைமுக்கு முன்னாடி கூட நம்ம வந்து சூடு பண்ணி எடுத்துட்டாவே போதுமானதாக இருக்கும். அம்மா வந்து பார்த்திங்கன்னா சமையல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எல்லாமே நல்லா செய்வாங்க, சாப்பாடு சமையல் எல்லாமே சூப்பராக செய்வாங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எங்கள் பெரியம்மா எல்லாருமே சாப்பாடு சமையல், எங்கள் தங்கச்சி எங்கள் அக்கா எல்லாருமே சூப்பராக செய்வாங்க. நான் மட்டும்தான் கொஞ்சம் சொதப்பலாக செய்வேன் சாப்பாடு. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே ரொம்ப வேக வைக்கக்கூடாது சொல்லியிருப்பாங்க இதை, ஏன்னா எறா வந்து ரொம்ப வேக வச்சுட்டா ரப்பர் மாதிரி ஆயிரும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, இழுக்கக்கூட முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்குது, நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்குது. அதனால் லைட்டாக சூடு பண்ணிடலாம். இது சூடு பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்து மீனையும் நம்ம வந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நான் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கால் பண்ணியிருந்தேன் தங்கச்சிக்கு, இது மாதிரி கால் பண்ணும்போது அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். அம்மா சொன்னாங்க இது மாதிரி தம்பி வர்றாம்மா, தம்பிக்கிட்ட நான் வந்து குழம்பு கொடுத்து வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி, நான் அப்புறம் திருப்பி மறுபடியும் நான் தங்கச்சிக்கு கால் பண்ணேன், அவளும் சொன்னான் அம்மா வந்து நண்டு குழம்பு மட்டும்தான் கொடுத்து அனுப்புகிறாங்க, வேறு ஒன்றும் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னான். சரி, அவங்க நண்டு குழம்பு மட்டுமே கொடுத்து அனுப்புனா நம்ம எதாவது தொட்டுக்க செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிவிட்டு நான் வந்து காலையில் வந்து தக்காளி தொக்கு பசங்களுக்கு சாப்பாடு கட்டுறக்காண்டி பண்ணி கொடுத்துட்டு அது கூட முட்டை வச்சு வச்சுருந்தேன். இவங்க வந்து இதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன் சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் முட்டை வச்சுருக்க மாட்டேன், தம்பிக்கு மட்டும் ஒரு முட்டை நான் வந்து போட்டு கொடுத்துருப்பேன். இவங்க வந்து நான் வந்து குழம்பு மட்டும்தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னனால நான் வந்து முட்டை வச்சு வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து நண்டு குழம்பாயிடுச்சு, எறா வறுவல், மீன் வறுவல், முட்டை வறுவல், இவ்வளோ ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரே நாளில் வந்துருச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரே நாளில் சாப்பிட்ணும். இப்போ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது, கம்மியெல்லாம் கிடையாது, நல்லா நிறையவே வாங்கி கொடுத்துருக்காங்க, நிறையவே செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த காய்க்கு வந்து உப்பு வந்து தனியாக செஞ்சு போகிறதா உப்பு போட்டுக்கலாம். நமக்கு வந்து குழம்புலேயே அதிகமாக காய் இருக்கனால, சாரி குழம்புலேயே நிறைய உப்பு இருக்கனால நான் வந்து காயில் வந்து உப்பு சேர்க்கலை, அது வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம்லாம் ஆகாதுன்னு, அதுக்குள்ளேயே நமக்கு வந்து காய் வந்து கொதிச்சு வெந்துருச்சு பாருங்கள்.
ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு, அரைவேக்கட் அளவுக்கு வந்துருச்சு. லைட்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம அந்த குழம்பை ஊற்றி போட்டதும் அது வேகிறதுக்கு கரெக்டாக டைம் இருக்கும், ரொம்பலாம் டைம் எடுக்காது அந்த காயெல்லாம் வேகிறதுக்கு. இதுவுமே வந்து ஓரளவுக்கு சூடாயிடுச்சு. சூடானதுக்கப்புறம் இதை இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து தோசை, அடுத்து தோசைக்கல்லில் வந்து மீனை வந்து சூடு பண்ணி எடுத்துக்க போகிறேன். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பெற்றவங்க வந்து நம்ம வந்து எதாவது செஞ்சோம்னா நம்ம பொண்ணுக்கு கொடுத்து அனுப்பணும்னு சொல்லிகிட்டே வந்து எப்போவுமே ஊருக்கு வர நேரம் ஃபுல்லாக அப்பா எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ தான் அப்பா இல்லாத அப்புறம் தான் இது வர்றதெல்லாம் ஓரளவுக்கு கம்மியாயிடுச்சு. இந்த தடவை தம்பி வந்து நமக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறான். அப்பா அம்மாவும் இந்த மாதிரி நம்ம வந்து பசங்க ஊரில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு செஞ்சு கொடுக்க தான் செய்வாங்க. நமக்கு வந்து மாவு கொடுத்து அனுப்புறது, அரிசி கொடுத்து அனுப்புறது, மிளகா மல்லி கொடுத்து அனுப்புறது, நம்ம பொண்ணு எந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே நிறையா பேர் கொடுத்து அனுப்புவாங்க. அது மாதிரி தான் எங்கள் அப்பா அம்மாவும் எனக்கு கொடுத்து அனுப்புவாங்க. இப்போ வந்து இந்தளவுக்கு சூடாகவே போதும். இதுக்கு மேலே சூடு பண்ணால் ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிரும். நான் இறக்கி வச்சுறேன். அடுத்து நம்ம தோசைக்கல்லை வச்சிடலாம். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எண்ணெய் இருக்கும். ஆனால் இதை நம்ம தனித்தனியாக எடுத்து வைக்கும்போது ஏறானா நம்ம அப்படியே கொட்டிட்டோம், இதை நம்ம வந்து அப்படியே கொட்ட மாட்டோம் இல்லைங்களா. அதனால் இதுக்கு வந்து லைட்டாக நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரொம்பலாம் தேவையில்லை, எல்லாமே வறுத்துட்டாங்க, நம்ம சூடு மட்டும்தான் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம எல்லா பீஸுமே நம்ம வத்துடலாம். இப்போ வந்து எனக்கு நிறையா இருக்குது அப்படிங்கிறனால நான் வந்து என்ன பண்ணேன்னா என்னோடய நாத்தனார் வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லில் இருக்காங்க. என்னோடய மாமனார் மாமியாரும் அங்கே வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. சரி, அவங்களுக்கு நான் இங்கேருந்து நான் கொடுத்து அனுப்ப போகிறேன். ஏன்னா நிறைய இருக்குது, நானும் பசங்க இவங்க மட்டும் எல்லாருமே இவ்வளோ சாப்பிட முடியாது. எப்படி பார்த்தாலும் மூணு நாள் நாலு நாள் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நான் வந்து அவங்களுக்கு இங்கேருந்து சூடு பண்ணி நைட்டுக்கு நான் வந்து கொடுத்து அனுப்ப போகிறேன். அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, அத்தை மாமா எல்லாருமே இங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனால் நம்ம கொடுத்து அனுப்புனோம்னா அவங்களும் சேர்ந்து சாப்பிடுவாங்கல்ல. நம்ம ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கும் நம்ம மாமனார் மாமியார் நாத்தனார் பசங்க எல்லாருமே சாப்பிட்டா நமக்கு ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி இருக்கு இல்லைங்களா. அதனால நான் வந்து அவங்களுக்கு இதை வந்து நான் கொடுத்து அனுப்ப போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே நிறையா எண்ணெய் கீழே இருக்குது. நான் இதுக்கு வந்து எண்ணெய் லைட்டாக சேர்த்துருக்கேன். இதனால் மசாலாலாம் போட்டு எல்லாமே பண்ணிட்டாங்க. இதை லைட்டாக சூடானதுக்கப்புறமா இது அடுத்ததுக்கு நம்ம எண்ணெய் சேர்க்க வேண்டியதில்லை, உள்ள இருக்க எண்ணெயை வச்சு நம்ம வந்து சூடு பண்ணிக்கலாம். இப்போ இந்த காய் வந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து தக்காளி நண்டு குழம்பு நம்ம ஊற்றிடலாம். ஸ்லோ பண்ணிக்கிறேங்க அடுப்பை, ரொம்ப அடுப்பை இது தெரிச்சிரு, தண்ணி வந்து தெரிச்சிரும். அதனால் நான் வந்து ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஸ்லோ பண்ணிட்டு இதை கொட்டிடலாம். ஆனால் கஷ்டம்தான், இவ்வளோ நண்டு வாங்கி இவ்வளோ க்ளீன் பண்ணி இறா வாங்கி எல்லாத்தையும் ஒரே நாளில் பண்ணி நமக்காக நம்ம அப்பா அம்மா கொடுத்து அனுப்புகிறாங்க. ஆனால் நம்ம வந்து பெற்றவங்களுக்கு ஒன்றுமே கொடுத்து அனுப்புகிறதே கிடையாது. நானும் இங்கேருந்து போனால் கூட எங்கள் அம்மா அப்பாவுக்குன்னு சொல்லிட்டு ஒன்றுமே வாங்கிட்டு போகிறது கிடையாது, ஒன்றுமே கொடுத்து அனுப்பணும் கிடையாது. ஆனால் அங்கேருந்து மட்டும் நிறைய வாங்கிட்டு வருவேணும். ஓகே, இது சூடாக இது வந்து தண்ணி வந்து நம்ம சூடு பண்ண பண்ண என்ன ஆகும்னா இந்த குழம்பும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாகி அப்புறமா தான் இருக்கும். நம்ம சூடு போடும்போது அந்த தண்ணியும் கிடைக்கும். நானும் நண்டு குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நண்டெல்லாம் அந்தளவுக்கு கடித்து சாப்பிட தெரியாது. ஆனால் நண்டெல்லாம் நிறையா சாப்பிடுவேன், கடித்து சாப்பிட தெரியாது. அதில் போடுற காய்கறியை தான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா சாப்பாட்டுக்கு தொட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்க நண்டை வந்து தனியாக தான் சாப்பிடுவேன். சாப்பாடு சாப்பிடும்போது சேர்த்து எனக்கு நண்டு சாப்பிட தெரியாது. ஏன்னா ரெண்டு கையும் யூஸ் பண்ணி சாப்பிடும்போது நம்மளால் சாப்பிடவே முடியாது. ரெண்டு காலையும் நான் பிச்சுட்டு ரெண்டு கையில் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த கை ஃபுல்லாக அந்த சாறு வடிஞ்சிட்ருக்கும். அப்படியே வந்து சாப்பிட முடியாது, அப்படி தான் நான் சாப்பிடுவேன். அதனால் இது மேலே எப்போவுமே காய்கறி போட்டுக்குவோம். காய்கறி போட்டுட்டு அதை வந்து சாப்பாடு சாப்பிடும்போது காய்கறியை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிறத தனியாக அந்த நண்டை வந்து தனியாக சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தனியாக தான் நண்டு சாப்பிட தெரியும். சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட்னா ரொம்ப லேட் ஆகும். ரெண்டு கையும் வடிச்சிட்டு சாப்பாடே நம்ம எடுத்து சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் சாப்பிட மாட்டேன். இப்போ இதில் வந்து கீழே அடியில் இருக்கிறதுல கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிட்டு நான் குழம்பு மாதிரி வச்சுட்டேன். அம்மா வந்து திக்காக கொடுத்து அனுப்பியிருந்தாங்க, நான் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி குழம்பு மாதிரி வச்சுட்டேன். அப்போ தான் நம்ம நாத்தனாருக்கு கொடுத்து அனுப்புறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. திக்னஸும் இருந்தாலும் அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நாம் வந்து இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க, லைட்டாக குடிச்சு வரட்டும். மீனை வந்து திருப்பி போட்டுடலாங்களா. இப்போ நான் வந்து மீனையும் ஓரளவுக்கு திருப்பி போட்டுடலாம்.
மீனை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வறுத்துருவேன். அதனால் எங்கள் வீட்டில் சண்டையே நடக்கும். அவங்களுக்கு வந்து முறுமுறுன்னு வறுத்தா பிடிக்காது, லைட்டாக வறுத்தால் அவங்களுக்கு பிடிக்கும். கொஞ்சம் சதசதன் இருக்கணும். எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முறுமுறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். யோகி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்ததுக்கப்புறமா நம்மளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்க அப்பா கிட்டே எனக்கு அம்மா இது தரலை, எனக்கு அது தரலை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. எப்போ பார்த்தாலும் அதுக்காக தான் வேலையே. அவங்க அப்பா வந்தோடனே என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறது தான் யோகிக்கு வேலையே. ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துகிட்டு அடுத்த பீஸ் நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ நமக்கு மீன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. அவங்க வேக வச்சு தான் கொடுத்துருந்தாங்க, நம்ம லைட்டாக சூடு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நிறையா பேருக்கு அவங்க அம்மா வீட்டிலேருந்து நிறையா பேருக்கு இந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி யாராவது வருதோ அவங்க எல்லாருமே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு லைக்கும் ஒன்று கண்டிப்பாக போடுங்க. இந்த மாதிரி நிறையா பேர் வந்து எல்லாருமே உள்ளூரில் இருக்க மாட்டோம், எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம அம்மா அப்பா வந்து நமக்கு கொடுத்து அனுப்பிட்டு தான் இருப்பாங்க. நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருப்போம். இப்போ நான் வந்து ஓகே, நம்ம கொஞ்சம் எண்ணெய் பத்தலை, லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன்னா நல்லா வேகட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நல்லா சூடாகிடுச்சு, சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம நண்டு குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு. நண்டு குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்லோவில் தான் வச்சுருந்தேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக கொடுத்துருந்தாங்க. நான் லைட்டாக தண்ணி ஊற்றி காயும் போட்டு வேக வச்சு நல்லா, ஏன் நான் வந்து தண்ணி ஊற்றுனேன்னு சொல்லிட்டேன், அம்மா வந்து லைட்டாக உப்பு போட்டுட்டம்மா கொஞ்சம் உப்பாக இருக்குது நீ பார்த்துக்கோமான்னு சொன்னாங்க. அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு காயும் சேர்த்தேன். இல்லைன்னா நான் அப்படியே திக்காகவே நான் வச்சு சாப்பிட்ருப்பேன். ஆனால் என் பொண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நண்டில் இருக்க சதையை தான் கேட்கும். ஆனால் அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு வந்து அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஞ்சிலலாம் போயிட்டு நல்லா பெரிய பெரிய நண்டு வாங்கிட்டு வருவாங்க. இப்போ அம்மாவுக்கு வந்து பெரிய நண்டு கிடைக்கல, இருக்குது குட்டி நண்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் குட்டி நண்டாக இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சதை வந்து நல்லா நிறையாவே இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது, அவங்களுக்கு கிடைச்சதை அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. பெற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையை விட்டு சாப்பிட மனசே வராது. எல்லாரோட அப்பா அம்மாவுக்கும் அப்படி தான். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு நல்ல பொருளை வாங்கி சாப்பிட்டுட்டா கூட நம்ம பொண்ணு அங்கே என்ன பண்ணுதோ, நம்ம பொண்ணு என்ன சாப்பிட்டுச்சோ தெரில, நம்ம இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒரு அப்பா அம்மாவுமே ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம ஃபீல் பண்ணுறோமோ இல்லையோ கண்டிப்பாக அப்பா அம்மா ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு மணி கேட்பாங்க, நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டோம்மா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகே, இதுவும் நல்லா கொதிச்சு வந்துச்சு, இதை நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாமே நமக்கு வெந்துருச்சு இல்லைங்களா, அதனால் எதுவுமே நம்ம வேக வைக்கிறது எல்லாமே சூடு பண்ணி தான் பண்ணுறோம். அதனால் இதை நம்ம வந்து ஆஃப் பண்ணிடுவோம். நமக்கு காய் தான் நான் போட்டேன், காய் நம்ம வேக வச்சு தான் அதில் சேர்த்தேன். காய் நல்லா வெந்துருச்சு, அந்த உப்பெல்லாம் ஓரளவுக்கு அது இழுத்துருக்கும், சேர்ந்துருக்கும், சரியாக வந்திருக்கும். அது இது லைட்டாக நம்ம வந்து திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். ஆகட்டும், சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி இப்போ நான் குழம்பு வந்து ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா கொதிச்சு வந்துருச்சு, கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்துறேன். எல்லாத்தையுமே சூடு பண்ணியாச்சு, குழம்பு சூடு பண்ணியாச்சு, நண்டு சூடு பண்ணியாச்சு, எறாவையும் சூடு பண்ணியாச்சு. இன்னும் பாருங்க வந்து சாப்பாடு போட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட போகிறோம். அம்மா கொடுத்த அனுப்பிச்சோம் குழம்புலேருந்து சாப்பாடு, இன்றைக்கி ருசியாக சாப்பிட போகிறோம். வாங்க நீங்களும் சாப்பிட்றதுக்கு பாத்திரம் எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வைக்கணும், ஊருக்கு போகும்போது உடனே கொடுத்துடணும். வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும்.